கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன ரெண்டுங்க அண்ணன் தம்பிங்க சேர்ந்து நாங்கள் பெரிய பறக்கிற மிஷினை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து ஊரில் இருந்தவங்க எல்லாருமே கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனால் 15 வருஷத்தில் அவங்க கனவு வந்து நிறைவேறிச்சான். அவங்க கனவு நிறைவேறினால தான் இன்றைக்கி வந்து நம்ம உலகம் முழுக்க உலகத்தில் ஃப்ளைட்டில் வந்து நம்ம சுற்றி சுற்றி வந்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். 1903 ரைட் சகோதரர்கள், அதாவது ரைட் பிரதர்ஸ், ஆர்வில் ரைட் மற்றும் ஆர்த்தர் ரைட் ஃபர்ஸ்ட் பறக்கிற ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களும் அது எப்படி உருவாகினாங்கன்ற விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1878 ரைட் பிரதர்ஸோட அப்பா, அதாவது பிஷப் மில்டன் ரைட் அப்படின்றவர், ஒரு சின்ன டாய் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாராம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும், அதை சுற்றி விட்டோடனே மேனுவலாக ட்ரிகர் பண்ணால் கொஞ்சம் தூரம் பறக்கும். அதனால தான் அவங்களுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மனுஷனை வச்சு நம்ம பறக்கிற மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு கண்டுபிடிக்கணும், ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ட்ரீம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து வந்துச்சான். அடுத்தது 1889 ஆர்வில் ரைட் முதல்ல ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு அவர் கூட வந்து அவங்க பிரதர் ஆர்த்தர் ரைட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக போகலையா, அதனால் அதை மூடலான்னு முடிவு பண்ணிவிட்டு 1892 ஒரு ரைட் சைக்கிள் கார்பரேஷன் அப்படின்னு வந்து ஒரு பைசைக்கிள் மெக்கானிக் ஷாப் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதில் நல்லா வருமானம் வந்துச்சான். இது நல்லா வருமானம் வர்றதை பார்த்துட்டு நம்ம ஏன் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி மாற்றிட்டுருக்கணும், நம்ம ஏன் புதுசாகவே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் சைக்கிள் அப்படின்னு யோசிச்சு 1898 பைசைக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சாங்களாம். இதுதான் அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சான். தரையில் ஓடுற வாகனத்தை நம்மளால் ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. இப்போது நம்ம பறக்கிற மிஷினை கூட நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ணுறதோட கனவு வந்து இப்போ வந்து சாத்தியம் அப்படின்றது அவங்க ரெண்டு பேருடைய ஆள் மனசில் வந்து பதிஞ்சிச்சு. 1890 உலகத்தில் பறக்கிற மிஷின் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது ரைட் பிரதர்ஸ் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணாங்களாம், ஆட்டோ லில்லியன்தால் அப்படின்றது. அது வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றிடுச்சான். அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, ஒரு ரக்கை மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த ரக்கை மாதிரி உருவாக்கி அதில் பறக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாள் ஆக்சிடென்டில் அந்த மலை மேலேருந்து அவர் குதிக்கும் போது அவர் வந்து இறந்துட்டார். அந்த கிளைடர் ஃபங்க்ஷனாக 1896 அமெரிக்காவில் சாமுவல் லாங்லே அப்படின்றவர் ஒரு ஸ்டீம் இன்ஜின் வச்சு ஆளில்லாத விமானத்தை வந்து இயக்குனாராம். இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டுமே, ஒன்று ஆட்டோ லில்லியன்தாலோட இறப்பு, இன்னொன்று வந்து சாமுவல் லாம்லிங் அப்படின்றவரோட கண்டுபிடிச்ச அந்த ஆளில்லா விமானம், இந்த ரெண்டுமே சேர்த்து அவங்க ட்ரீம் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய ஆள் மனசில் பதிஞ்சிருச்சான். அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த் கெரோலினாவில் கிட்டி ஹாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குமா, அங்கே நிறைய பறவைகள்லாம் வந்து வந்துட்டு போகிற சரணாலயம் மாதிரி இருக்குமா, தினம் தினமும் அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வாரம் 4 வாரம் பறவைங்க எப்படி பறக்குது, அதோட ரக்கையை எப்படி விரித்து பறக்குது, எப்படி அதால் லெஃப்ட் ரைட்டு திரும்ப முடியுது அப்படின்றத ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்களாம். இப்போ தெரியுதா ஏன் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு புரியாமல் இருந்தது ஒரே ஒரு விஷயந்தானா, எப்படி ஒரு பறவை அவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு, தன்னுடைய உடம்புன்ற வெயிட்டை தூக்கிட்டு பறவையால் பறக்க முடியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களாம், மாடியில் நம்மளாம் காற்றடி விடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கிளைடர் மாதிரி டிசைன் பண்ணி அதால் காற்றுல வந்து பறக்க வைக்க முடியுமா அப்படின்றத கயிறு கட்டி நிறைய ஸ்டடி, அதே கிட்டி ஹாக்குன்ற இடத்துல ஸ்டடி பண்ணாங்களாம். அதே மாதிரி விண்ட் டனல் அப்படின்னு ஒன்று, அதாவது எப்படி வந்து காற்று வந்து ஒரு ஆப்ஜெக்டில் நோக்கி பாயுது அப்படின்றத விண்ட் டனல் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்களாம். இது கூடவே ஸ்டீல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அலுமினியமில் சொந்தமாக கேஸ்ட் பண்ணி ஒரு வெயிட்டை குறைச்சான அலுமினியம் இன்ஜினை யூஸ் பண்ணி இவங்க பண்ண அந்த காத்தாடி மாதிரி டிசைனில் வந்து அந்த இன்ஜினை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து 17 டிசம்பர் 1903 ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை வெற்றிகரமாக ரன் பண்ணாங்களாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியான தரணும். அந்த முதல் ஃப்ளைட்டை தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரைட் பிரதர்ஸ் ரைட் ஃப்ளைட் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்களாம். யூஎஸ் ஆர்மிக்கே வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு ஃப்ளையிங் ஸ்கூல், ஒரு ஏவியேஷன் ஸ்கூல் ஒன்று உருவாக்குனாங்களாம். இந்த வெற்றி வந்து உலக அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சான். ஆனால் 1912 ஆர்த்தர் ரைட், அதாவது அவங்கள சின்னவர், அவங்க ரெண்டு பேரில் 45 வயசில் உடல்நல குறைவால் இறந்துட்டாராம். அதுக்கப்புறம் 1915 3 வருஷம் கழித்து அவங்களுடைய அண்ணன் ஆர்வில் ரைட் வந்து ரைட் கம்பெனியை வந்து வித்துட்டார் இன்னொருத்தங்களுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 1944 ஆர்வில் ரைட் அவருடைய கடைசி விமான பயணம் கான்ஸ்டலேஷன் ஃப்ளைட் அப்படின்ற ஒன்றத்தில் வந்து பறந்திருந்தாராம். அதுக்கப்புறம் 1948 அவர் தூக்கத்திலேயே வந்து இறந்துட்டார் அப்படின்றது நம்மளுக்கு வந்து வருத்தமான ஒரு. அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது ஒரே ஒரு முறை மட்டும்தான்
அதுவும் வந்து ஒரு 36 செகண்ட் 40 செகண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் கூட பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாகவே ரெண்டு பேருமே வந்து ஃப்ளைட் உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து டெடிக்கேட் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பைசைக்கிள் மெக்கானிக்காக இருந்தவங்க எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை உருவாக்கியிருந்தாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.